Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டிஎன்ஸ் கிச்சன்ல பச்சை பயிறு வச்சு எப்படி போலி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 150 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வர வரைக்கும் இதை பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா இப்போ சாஃப்டாகிடுச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். பச்சை பயிரை 6-7 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வெல்லம் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இது 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் இருக்க மண் ஏதாச்சும் கல்லெலாம் இருந்துன்னா இதில் ஃபில்டர் ஆகிடும். பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடுங்க. இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டால் போதும். இதில் நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா திக்காகிட்டே வருது. இந்த மாதிரி வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் இல்லைன்னா இலை இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கையிலே தட்டிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பு எடுத்து நம்ம நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் சேர்த்துட்டே வாங்க. மாவை இந்த மாதிரி வந்ததும் மேலே எக்ஸ்ட்ரா மாவு தான் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம தட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். நல்லா எவ்வளோ தின்னாக தட்ட முடியுமோ உங்களுக்கு அந்த மாதிரி தட்டிக்கோங்க. உள்ளே அந்த பூர்ணமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். வெளியே வராமல் நல்லா தின்னாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் நான் விடுறேன். 2 பக்கமும் நெய் சேர்த்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பச்சை பயிர் போட்டு செய்கிறதுனால இந்த போலி பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு. நம்மளோட பச்சை பயிர் போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சமைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள்.